ஆசியாவிலே மிக உயரமான பாலம் இந்த பாலம் தான். இந்த பாலத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 1640 அடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாத்தூர் தொண்டிப்பாலத்தில் இருக்கிறோம். இந்த பாலம் எதுக்கு கட்டினாங்கன்னா மக்களின் நீர் பிரச்சனைக்காக கட்டியிருக்காங்க. இந்த பாலம் 1962 கட்ட ஆரம்பித்து 1969 இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்கான செலவு அப்போது 12,90,000 இருக்குது. இந்த பாலத்தை யார் தலைமையில் கட்டினாங்கன்னா அப்போதில் இருக்கிற முதலமைச்சர் காமராஜர் ஐயா பெருந்தலைவர் அவர் தலைவரில் கட்டிடுறாங்க. இந்த கிங் மேக்கர் அவர் கீழே தான் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 1240 அடி இந்த பாலத்தோட நீளம். இந்த பாலத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 115 அடி கடல் மட்டத்திலிருந்து தரை மட்டத்திலேருந்து 104 அடி. இது கீழே போகிற ஆறுக்கு தான் பரளி ஆறு. நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த ஆற்றுலலாம் வந்து குளிச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த பாலத்துக்கு அதிக டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பாலத்துக்கு எங்கேருந்து தண்ணி வருது பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை, சிற்றாறு, கோதையாறு காலையில் இதுக்கு தண்ணி வருது. இங்கே வர தண்ணியை தான் செங்கோடி மற்றும் வடக்கு நாடு தேங்காய்ப்பூர்லாம் உங்களுக்கு அந்த கிராமத்துலாம் பிரித்து போகிறது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற விலவங்கோடு கல்குளம் அந்த கிராமத்துக்கு இங்கே தான் நீர்ப்பாசனத்துக்காக தண்ணி பயன்படுத்திட்டுருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை எளிமிக்கும் வகையில் நல்லா உங்களுக்கு அழகாக இருக்கும். வாழை மரம், தென்னந்தூர், கொப்பரை மரம் போன்ற நிறையெல்லாம் இருக்கும். இங்கே கனிகள் நிறைந்த ஒரு இது மாப்பழ வாழை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மாத்தூர் வந்தீங்கன்னா இந்த சுற்றுப்பாலத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வரணும்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து வரணும்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர், உங்களுக்கு திருவட்டாறு வந்து 3 கிலோமீட்டர், குளுத்தூர் வந்து 15 கிலோமீட்டர். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இங்கேருந்து வர்றதுக்கான கிலோமீட்டரு. இது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தொட்டிப்பாலத்தை வந்து பார்த்துட்டு போயிருங்க. இந்த பாலத்துக்கு ரெண்டு பாலத்தை இணைக்கிற மாதிரி இந்த மலையை இந்த ரெண்டு மலையை இணைக்கிற மாதிரி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. கன்னியான்பாறை, கூட்டு வாய்ப்பாறை இந்த ரெண்டு மலையை இணைக்கிற மாதிரி இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து தான் தண்ணியை வந்து பிரித்து அனுப்புகிறாங்க இந்த கிராம மக்களுக்கு. உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இது உங்களுக்கு. ஏன்னா இப்போ அப்போவே கட்டின பாலம் இது 1962 கட்ட ஆரம்பித்து 69 கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இது 115 அடி உயரத்தில் இருக்கு இந்த பாலம். இது கொஞ்சம் மேலே நம்ம 115 அடிக்கு மேலே இருந்தாலும் காற்று அதிகமாக கேட்குது, காற்று பயங்கர காற்று அடிக்குது, அதனால் பேசுகிற சரி கேட்காது. இப்போ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாலத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக புது எக்ஸ்பீரிமெண்ட்டாக இருக்கும். வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறு போகிறேன் இதுக்கு தான் பரவாயில்ல, அது கீழே போகிற ஆறுக்குதுன்னா உங்களுக்கு சுற்றி இயற்கையாக அந்த மலை எல்லாம் கொஞ்சம் நல்லா புதுசாக டிஃப்ரென்ஸாக தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இங்கே கேம்புக்கு தாயினிக்கு இது மொத்தம் 28 தூண்கள் கட்டியிருக்காங்க. ஒரு ஒரு தூணின் சுற்றவும் 32 அடி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தொட்டிப்பாலத்துலேருந்து கீழே இறங்குற வழி. இந்த ரவுண்டான பிரிட்ஜில் தான் நம்ம சுற்றி சுற்றி இறங்க போகிறோம். இப்போது இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகுது பிரிட்ஜி சுற்றி சுற்றி இறங்கும். இது இறங்கணும், 4 மணிக்கு இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சாலும் பிடிக்காட்டும் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் அந்த பெருவாரி வாக்கு மூலமாக எங்களை ஆதரிச்சு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எப்பயுமே தேவை. கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலம் எதுக்கு கட்டினதுன்னா நீங்கள் ரெண்டாவது கட் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது வீடியோ. ஆமாம்.